நிறைய மெட்டீரியல் இறக்கிருக்கிறாங்க. இங்கேயும் நிறைய ஐட்டம் இருக்குது. சரி சரிங்க. ஆனால் எல்லாம் தேடி எடுத்தோம்னா நல்லா செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா ஒருத்தர் நடுத்தரமான குடும்பத்துக்கு நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர டைம் பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அதில் பார்த்த கொஞ்சம் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறத பார்த்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இப்போ என்ன எடுத்திருக்கீங்க ஆக்சுவலாக? ஐஎஃப்பியில் வந்து டாப் லோடு வாஷிங் மிஷின் எடுத்திருக்கோம். நான் வந்து ஒரிஜினல் பீஸ் தான். ஒரிஜினல் பீஸ் தான். ஒரிஜினல் பீஸ் எப்படின்னா இப்போ 2021 அந்த மாடல் கிடைக்காது. ஓகே சார். 20 மாடல் வந்து ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா கடையில் சேல்ஸ் ஆகாது. அது அப்படியே உங்கள் லாட்டாக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒரிஜினல் பீஸ் கேரண்டியோட கொடுக்குறோம். நம்மள்ட்ட இப்போ ஒரு 10-12 பேர் வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் சென்னை, திருச்சி, திண்டுக்கல், திருநெல்வேலி, ஊட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசிசியோ சப்ரிகிரி. நம்ம எங்கே இருக்கு? நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வந்து வீடியோ வந்து மகையின் எடுக்க வந்திருக்கேன். என்ன நெகட்டிவ் கமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஷாப்பே வந்து கிடையாது, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் போட்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துருச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கலெக்ஷன் வந்து அகைன் வந்து ரீலோட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுல் க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக வந்து காட்டவே முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் எல்லாமே நாங்கள் வந்து காட்ட பார்க்குறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணியாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோ கிளப் போகலாம். ஸோ வியூஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஃபுல்லாக ஃபீட்பேக்லாம் பார்ப்போம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ எங்கேருந்து வரீங்க சார்? நாங்கள் கணுவாய் பன்னிமடையிலேருந்து வரோம். ஆமாம். சரி சார், இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, எப்படி ப்ரைஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னாரு. சரி சரி. வாஷிங் மிஷின் எடுக்க போகலாம், கடைக்கு போகலான்ட்டு இருந்தோம். சார், கேள்விப்பட்டதுனால இங்கே வரலான்னு வந்தால் இங்கே பயங்கர க்ரௌடு. அப்புறம் விசாரிச்சா தெரியுது, யூடியூப் சேனல் எல்லாம் பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. அது சரி, அந்த க்ரௌடில் இப்போ கரெக்டாக நாங்கள் வர டைம் பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அதில் பார்த்த கொஞ்சம் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறத பார்த்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். இப்போ என்ன எடுத்திருக்கீங்க ஆக்சுவலாக? ஐஎஃப்பியில் வந்து டாப் லோடு வாஷிங் மிஷின் எடுத்துருக்கோம். ஓகே ஓகே. என்ன ப்ரைஸ் வந்துச்சுங்க அது? 14,000. ஓகேங்க. சரி மேடம், உங்கள் நேம் சொல்லுங்கள். ஜாஸ்மின். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஜாஸ்மின், உமனாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வெளியே இருக்கிற ரேட்டுக்கு இங்கே எவ்வளவோ பரவாயில்ல. ஏதாவது டேமேஜஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லை உங்களுக்கு? ஓகே, டேமேஜ் பீஸ் இருக்கு, லைட்டாக தான் இருக்கு, ரொம்ப ஹெவியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹெவியெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு, ஃபேமிலிஸ்க்கு கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்துட்டு கஸ்டமர் வந்து வந்திருக்காரு. ஆல்ரெடி போட்ட வீடியோ வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். சொல்லுங்கள், யூடியூப்ல பார்த்தீங்க வந்து வரீங்களா? யூடியூப் பார்த்தேங்க. சரிங்கண்ணா. சரி, கடையை அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து பார்த்தேங்க. சரிங்கண்ணா. நிறைய மெட்டீரியல் இறக்கிருக்கிறாங்க, இங்கேயும் நிறைய ஐட்டம் இருக்குது. சரி சரிங்க. ஆனால் எல்லாம் தேடி எடுத்தோம்னா நல்லா செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா ஒருத்தர் நடுத்தரமான குடும்பத்துக்கு நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஆனால் சின்ன டேமேஜ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரைவராக இருக்கு. ட்ரைவராக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு
பட்ஜெட்டுக்கு எடுக்கணும்னு எதிர்பார்த்து வருவீங்க? கண்டிப்பா அது தேடி தான் அதனால தான் தேடி வந்திருக்கீங்க. சரி, நான் என்ன எடுக்க போறேன், ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா? அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேங்க. செலக்ட் பண்ணிடுறீங்க, பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் ஏதாவது ஐட்டம் பிடிச்சி பண்ணிடுங்க. சரி, அது தேவையான பொருளாக தான் இருக்குது. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. நல்லா பிராண்டடாக இருக்குது. ஓகேங்கண்ணா. சரிண்ணா, இன்னும் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய இப்போ ஏன்னா வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கை கைக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி நின்றுக்கிறாங்க. இதான் வேணும்னு அவங்க வந்து ரொம்பவே அடமண்டாக இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்க ஷாப் வந்து பார்த்தோம்னா. சரிண்ணா, நீங்கள் போய் குயிக்காக உங்கள் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. ஸோ வியூஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் காட்டின எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லேயர்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாரிலேருந்து வந்து புதுசாக வந்து இறங்குச்சு ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் எப்படி இருக்குட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காங்களே இங்கே நிறையாவே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆன் த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 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 பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ மினி டோர் வேணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் சாம்சங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் டோர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் ரேட்டுக்கு இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, இங்கே லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ தான் வந்து இறங்குச்சு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீயாக புக்குடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. திவ்ய பிரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் புக்கிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அப்பப்பே வந்து இறங்குது, அப்பப்பே வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே வந்து இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக நிறையவே இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் நாங்கள் காட்டல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குச்சு நின்று, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறக்குறாங்களே இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நின்றுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரிட்ஜை பிடிச்சி அப்படியே நின்றுக்கிறாங்க. எவ்வளோ ரேட்னாலும் சரி வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஆன்லைனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தந்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருந்தாலும் அதை வந்து அதுக்காக தான் இந்த ரேட் வந்து குறைக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, ஏன்னா இது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கிளாஸ் டைப்பு. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்ததுன்னா அது ரொம்பவே டேமேஜ் மாதிரி தெரியும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மாடல்ஸ் வாஷிங் மிஷின்லாம் லாஸ்ட் டைம் காட்டினப்ப அந்த மாதிரி வாஷிங் மிஷின்லாம் கிடையவே கிடையாது. பட் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வந்து நிறையவே வந்து மாடல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா அண்ணன் தெரியாதுங்களே கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து கேட்டிங்கன்னா யார் கேட்டிங்கன்னா அண்ணன் சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரியுமா சார், நம்ம வந்து பப்ளிக் வந்து இப்போ தான் நம்மளை பார்க்குறாங்க. நம்ம கம்மியாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஒரு பிரதர், நம்மளுடைய பிரதர், அவரை பாருங்க வீடியோவில் கொஞ்சம் காட்டுங்க. ஒரு கால் பேசும்போது உங்களுக்கு ரிப்பீட் என்னன்னு கேட்டா திருப்பி வந்து மறுபடியும் மேல வந்து கால் எக்ஸ்ட்ரா கால் செகண்ட் கால் ஏறிட்டே இருக்கு. ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து திங்கட்கிழமை கால் பண்றதுக்கு ஆரம்பிச்சவருக்கு வந்து புதன்கிழமை கால் கிடைச்சதுன்னு அவரு சந்தோஷப்பட்டு என்ன கூப்பிட்டாரு. பெரிய விஷயம் நமக்கு கண்டிப்பாங்க. இதெல்லாம இருந்தா நம்ம கால் அட்டன் பண்ணாம இல்ல, கால் அட்டன் பண்ணாம இருக்கணும்னா எங்கிட்ட ப்ராடக்ட் இல்லாம இருக்கும். ப்ராடக்ட் வந்து அவங்கவுங்க எடுத்துட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க வீடியோ பார்க்கும்போது குறுக்க மறுக்க ப்ராடக்ட் போயிட்டு தான். கண்டிப்பா கண்டிப்பா. அது இப்ப நம்ம வந்து மறைச்சு சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. நான் இது சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு புதுசா கூட்டத்தை சேர்த்து கண்டிப்பா. சோ பிரைஸ் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா. ரெண்டாவது உங்க சேனல் பேர் சொல்லிட்டு வரவங்க நேத்தும் கூட வந்தாங்க, அவங்களுக்கு 500 அப்பவே வந்து நம்ம ஆல்ரெடி கம்மி பண்ணி கொடுத்துட்டேன்.
சேனல் நேம் சொன்னது மறுபடியும் 500 கம்மி பண்ணி கொடுமான்னு சொன்னா போய் பில் போட்டாங்க. அப்பவே ப்ராடக்ட் எடுத்துட்டு போனாங்க. ஓகே, நிறைய சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. நமக்கு பேசிக்கு லேபர் கிடைக்கணும் சார், லாபம் இல்லை லேபர் கிடைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய ஓனர் அவனும் ஓனர் தான், என்னுடைய பிரதர் தான், நம்மளும் அதே தான், நாங்கள் தான் இதுக்கு ஓனரு. நீங்கள் இந்த மைக்கு இப்போ கழட்டி வாங்கினதுமே அடுத்தது என்னன்னு கேட்டால் மிஷினை தூக்கிட்டு நான் அப்படியே எந்திரிச்சு மிஷினை தூக்கிட்டு நடக்க போயிடுவோம் பாருங்க. கண்டிப்பாக கண்டிஷன் எங்களுடைய வேறு. ஓகே, இப்போ நான் மக்களே நீங்கள் வந்து புரிஞ்சுக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொருள் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமெலாம் நிற்காது, வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். ஸோ அதான் இந்த ஷாப்புடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இவங்க வந்து பிஸி நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரௌடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் நிலவரம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். நான் நிறைய பிரான்ச் தொடங்க. கண்டிப்பாக நம்பர் மட்டும் என்னோட நம்பர் இதில் போட்டுறாது. இன்னும் ரெண்டு நாலு நம்பர் தர்றேன், அந்த நாலு நம்பர் மட்டும் பண்ணுங்கள். அந்த நாலு நம்பர் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கால் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இல்லாது. சூப்பராக பண்ணுங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து இந்த ஷாப்புடைய ஒரு டெக்னீஷியனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள இருக்கிற மோட்டர் வந்து மாற்றிருப்பாங்க, பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள வந்து ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ டெக்னீஷியனே வச்சு பேசணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். சார் வணக்கம் சார். நாமக்கல்ல இருந்து வந்திருக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க? வந்திருக்கிறேன். எல்லாம் வந்து ஒரிஜினல் பீஸ் தான். ஒரிஜினல் பீஸ் தான். ஒரிஜினல் பீஸ் எப்படின்னா இப்போ 2021 அந்த மாடல் கிடைக்காது. ஓகே சார். 20 மாடல் வந்து ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா கடையில் சேல்ஸ் ஆகாது. அது அப்படியே இவங்க லாட்டாக எடுத்துட்டு வந்து எல்லாம் ஒரிஜினல் பீஸ் கேரண்டியோட கொடுக்குறாங்க. ஓ, பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சார் இவங்க. ஓகே சார். இப்போ சார் அந்த சின்ன சின்ன டென்ட் மட்டும்தானே அது ப்ராப்ளம், மற்றபடி வந்து உள்ள பாருங்க ஒரு டென்ட் கூட இல்லை. அந்த டென்ட் கிடையாது. இல்லை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னங்கிறாங்கன்னா உடஞ்ச பொருளை தராங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அப்படி இல்லை. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நம்ம நான் வந்து இல்லைனா நான் எடுப்பேனா, நான் இந்த வாஷிங் மிஷின் புக் பண்ணிட்டேன், உங்கள் பேர் போட்டுருக்கேன். ஓ, உங்கள் நேம் போட்டு எடுத்துருக்கீங்க. எடுத்துருக்கிறேன், நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகே சார். அந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் அந்த கம்பெனி வாரண்டியெல்லாம் தராங்க இதுக்கு வந்துட்டு? ஆமாம், அதில் வாரண்டி இருக்கும்ல. வாரண்டி இருக்கு. இப்போ 21 வந்துருச்சு, 20 வாரண்டி ஒரு 10 இயர்ஸ் இருக்குது. இல்லை 10 இயர்ஸ் இருக்கு. 9 இயர்ஸ் கவர் ஆகும்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், உங்கள் வார்த்தைக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா உங்கள் வாயிலேருந்து வந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் நம்புவாங்க. ஏன்னா வீடியோங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஏனோ தானே போட்டு அவங்களை வந்து ஏமாத்துறது கிடையாது. கண்டிப்பாக அவங்களை வந்து கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக நம்பி வரலாம் நீங்கள் சார். நம்பி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. நான் 2-3 இடத்துக்கு சென்னை போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே சார். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்க உங்களுக்கு? நான் 20 இயர்ஸ் சார். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். ஸோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ ஓகே வசி, இவங்க வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே நான் வந்து இதான் நிலவரம் நான் காட்டினேன். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்தேன். ஏன்னா சுச்சுவேஷன் தான், ஏன்னா சென்னையிலேருந்து எனக்கெல்லாம் கால் பண்ணிங்க, இந்த மாதிரி ஷாப் எப்படி ப்ரோ இருக்கும், நாங்கள் வந்து டைரெக்டாக வரட்டானிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு கலெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டு தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஸ்டாக் வந்துடுமே அப்பப்போ கிளியர் ஆயிடுது. நீங்கள் வந்து பொறுமையால விசிட் பண்ணிடலாம், கண்டிப்பாக இங்கே வாங்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சிட்டின்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட கஸ்டமர் மீட் பண்ணேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நான் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.